நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டேபிளில் வந்து டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணுறீங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேபிள் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோவில் ஏதோ மிஸ்டேக் இருக்க மாதிரி தோணுது. சரி, அந்த ஃபஸ்ட் ரோவை டெலிட் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு டெலிட் கமாண்ட் ஞாபகம் வருது. டெலிட் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, தெரியாமல் தேர்ட் ரோவை டெலிட் பண்ணிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு டெலிட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் ரோ. நீங்கள் வந்து உடனே வந்து பார்க்குறீங்க, அப்புறம் தான் தெரியுது நீங்கள் வந்து தேர்ட் ரோவை டெலிட் பண்ணிட்டீங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெலிட் கமாண்டில் வந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் திரும்ப நீங்கள் வந்து தேர்ட் ரோவை திரும்ப வந்து கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட் ரோவை டெலிட் பண்ணிடுறீங்க. நீங்கள் வந்து இது வந்து எந்த லாங்குவேஜ் கீழே வரும்னு யோசிக்கிறீங்க. டெலிட் வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் கமாண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா, இது வந்து ட்ரங்கேட்டை விட ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. இந்த டேபிள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு டேபிள் போடுறீங்க. அதில் டேட்டாஸ்லாம் நீங்கள் நல்லா என்ட்ரி பண்ணுறீங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுறீங்க. செக் பண்ணும்போது எல்லா டேட்டாஸும் தப்பாக போட்டிருக்க மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ரங்கேட் யூஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறீங்க. ஏன்னா ட்ரங்கேட் யூஸ் பண்ணிட்டோன்னா, ஒரு தடவை டெலிட் பண்ணிட்டோன்னா, நம்மளால் அந்த டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ண முடியாது. அதனால் ட்ரங்கேட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கிறீங்க. எல்லாமே மிஸ்டேக்காக தான் இருக்குதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரங்கேட் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுறீங்க. ட்ரங்கேட் யூஸ் பண்ணும்போது டேட்டாஸ் தான் டெலிட் ஆகும், ஆனால் டேபிளே டெலிட் ஆகாது. நீங்கள் இப்போ ட்ரங்கேட் யூஸ் பண்ணி எல்லா டேட்டாஸையும் டெலிட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து எந்த கமாண்ட்குள்ளே வரும்னு யோசிக்கும்போது, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் கமாண்ட் அதுக்குள்ளே வருது. இது வந்து ஃபாஸ்டராக இருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எஸ்கியூஎல் இருக்கனால டேட்டா என்ட்ரி பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எஸ்கியூஎலை கண்டுபிடிச்சவங்களுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு, அப்புறம் வந்து நீங்கள் வந்து டேபிள் என்ட்ரியை முடிச்சிடுறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.